வீரா சேனல் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. வீரா சேனலில் வந்து சமையல், சாரீ குச்சி டிசைன்ஸ், கோலங்கள் இப்படி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். உங்களுக்கு தேவையான கேட்டகரியை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த வகையில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சமையல் ரெசிபிஸ் தான். சமையல் ரெசிபிஸில் வந்து மதிய மீல்ஸுக்குரிய குழம்பு வகைகள், கூட்டு வகைகள், பொரியல் வகைகள், கிளறு சாதங்கள் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். பிக்னஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் மறக்காமல் வீரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து சமையல் ரெசிபிஸில் முருங்கைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த முருங்கைக்காய் பொரியல் செய்வதற்கு தேவையான பொருட்கள், முருங்கைக்காய் நான் ஒரு 6 காய் நறுக்கி எடுத்திருக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு கை அளவுக்கு நறுக்கியது, தக்காளி 1 மீடியம் சைஸ் நறுக்கியது, கருவேப்பிலை, இது போக தேங்காய், சீரகம், பூண்டு இதை வந்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறமா மசாலா ஐட்டம்ஸ் அதெல்லாம் செய்யும் போதே பார்க்கலாம் வாங்க. முதல்ல தண்ணி வந்து முருங்கைக்காய் முங்குற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. அதில் மஞ்சப்பொடி, வத்தப்பொடி, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மூடி வச்சு வேக விடுங்க. தேங்காய், சீரகம், பூண்டு இது மூணையும் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள் முருங்கைக்காய் நல்லா வெந்துடுச்சு. நாம் வந்து உப்பு போடும்போது ஒரு 1/4 உப்பு போட்டிங்கன்னா இப்படி தண்ணி வற்றி வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் நல்லெண்ணெய் எடுத்துருக்குறேன், நல்லெண்ணெய் கடலெண்ணெயே யூஸ் பண்ணுங்கள், அதுதான் ஹெல்த்துக்கு நல்லது. கடுகு, பருப்பு, கொஞ்சம் கரம் மசாலா பொடி போட்டுக்கோங்க. அப்புறம் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்குங்க. நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும், சிம்மில் வச்சு வதக்குங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேங்காய் சீரகம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போடுங்க. அப்புறம் முருங்கைக்காயையும் போடுங்க. போட்டு 2 நிமிஷம் வதக்குங்க போதும். வாடை போகவும் இறக்கிடுங்க, ரொம்ப ட்ரை பண்ண வேண்டாம். இது சாம்பார் ரசம் எல்லாத்துக்குமே ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் என்னோடய வீடியோஸ் முத முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். தேங்க்யூ.